அனைவருக்கும் சிறப்பு மருத்துவ நேரலை நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கம் சொல்லி வரவேற்பது உங்கள் பரமேஸ்வரி. இன்னையிலுடைய சிறப்பு மருத்துவ நேரலை நிகழ்ச்சி எதை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் அப்படின்னு நம்மளால மக்கள் வந்து பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயை குறித்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்ம சார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நேயர்கள், உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் மட்டுமில்ல, நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். இந்தந்த நோய் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு துன்புறுத்திட்டு இருக்கும், ஒரு சின்ன துன்புறுத்தலாக கூட இருக்கலாம், நம்ம டாக்டர்கிட்ட போகணும் நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒதுக்கி வச்சுட்டே இருப்போம். அது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்கள் வீட்டு வரவேற்பிலிருந்து இன்றைய நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு நிச்சயமாக உங்களுக்கான விளக்கங்கள் பெறலாம். அண்ட் வந்து நேயர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஸ்காலிங்கில் இருக்க நம்பருக்கு நேயர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அண்ட் வந்து நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு முன்பு டிவி வேல்யூ வந்து முழுவதும் குறைச்சிட்டு தெளிவான கேள்விகளோடு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா முழுமையான விளக்கங்கள் நிச்சயமாக பெறலாம். அண்ட் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நமக்காக விளக்கங்கள் அளிக்க நம்முடைய நேச்சுரல் லைஃப் கிளினிக்கோட டாக்டர் ஷாஹல் ஹமீத் அவர்கள் இருக்காங்க. நம்ம டாக்டர்கிட்ட பேசலாம் வாங்க. மாலை வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நம்மளுடைய நேச்சுரல் லைஃப் மருத்துவமனையின் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. அதே மாதிரி காலையில் நம்ம 10 மணிக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு. நம்ம நிறைய நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம அங்கே நிறைய விதமான மருத்துவ முறைகள், அதே மாதிரி ஒரு நோயை பற்றிய விஷயங்கள், இதை அனைத்தையுமே சொல்கிறோம். யாரையும் பயமுறுத்தாமல், யாரும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விதத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணுறோம். இதற்கு நம்ம பண்ணுறதுக்கு இறைவன் நமக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. அந்த இறைவனுக்கு ஒரு சின்ன பிளேயரோடு நான் பண்ணுறேன். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அந்த இறைவனின் திருப்பெயரால் இந்த ப்ரோக்ராம் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கோ அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். மருந்துகள் சம்பந்தமாக, அதே மாதிரி நோய்கள் சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் உறையூர் பக்கமாக அருணா தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர் 7373785575 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அல்லது இங்கே நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பேசணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு பேசுங்கள். இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிங்கன்னா நம்ம டைரெக்டாக நேராகவே நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். டாக்டர், நான் வந்து நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலேயே சொல்லிட்டேன், நம்மளுடைய மக்கள் வந்து உலக அளவில் பெரிதளவில் பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயை பற்றி உங்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது டயபெட்டிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கான தீர்வுகள் பற்றியும் அந்த நோய் பற்றியும் ஒரு சிறிய ஆலோசனை சொல்லுங்கள் டாக்டர். அதாவது டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் வந்து நிறைய பேருக்கு அந்த நோயில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக இது பயப்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதனால் வந்து சிறுநீரகம் பாதிக்கப்படும், இருதயம் பாதிக்கப்படும், நுரையீரல் பாதிக்கப்படும், குடல்கள் பாதிக்கப்படும், வயிறு பாதிக்கப்படும், கண்கள், அதே மாதிரி காலில் புண்கள் வந்து கால்கள், அதே மாதிரி தோலினுடைய உணர்ச்சி பாதிக்கப்படுது, உடம்பு எடைக்கும், ஆண்மைக்குறைவு ஏற்படும், குழந்தையின்மை ஏற்படும், இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கிறதுனால இந்த நோயை நினச்சி நம்ம எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவதாக இருந்தால் அனைத்திற்குமே பயப்பட்டு தான் ஆகணும். அல்லது எதையுமே நான் ஃபேஸ் பண்ண முடியும், என்னால் எதையுமே சாதிக்க முடியும், எந்த நோயிலிருந்து நான் வெளிவர முடியும், என்னுடைய உடம்புல அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது இருக்குது, உங்களால் கண்டிப்பாக வர முடியும். என்னுடைய ப்ரோக்ராம் பார்க்குறவங்க, என்னுடைய சிகிச்சைக்காக வர்றவங்க, என்கிட்ட சிகிச்சைக்காக வர்றவங்க இந்த இரண்டாவது வகையினர் மட்டும் வந்தால் போதுமானது. யார் அப்படின்னா, நமக்கு எந்த நோய் இருந்தாலும் அதை முழுவதுமாக குணப்படுத்தி கொள்ள முடியும், இந்த நோயை வெல்ல முடியும், அதாவது இந்த நோய் என்பது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத முழுமையாக நம்புறவங்க நம்மகிட்ட சிகிச்சைக்காக வந்தால் போதுமானது. அந்த உடலுக்கு நாங்கள் உதவி செய்தாலே போதுமானது, உங்களுடைய நோய் முழுமையாக தீர்ந்துவிடும். நோய் என்பது எப்பொழுதும் நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறத மட்டும் மனசில் நல்லா பதிவு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை அப்படிங்கிறதும் இந்த நோயில் ஒன்று தான். சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேக்ரியாஸில் சுரக்கக்கூடிய இன்சுலின் பற்றாக்குறை, அதனால வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு, உடம்புல வந்து சர்க்கரை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு மெயின் காரணம், உண்மையான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பேன்க்ரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்சுலினை சுரக்க வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டா முடியல அப்படிங்கறதான் இன்னைக்கு வெளிப்படையான உண்மை.
அதனால தான் முதல்ல மாத்திரை மருந்துகளை கொடுக்குறாங்க. ஒரு 5 வருஷம் மாத்திரை மருந்துகள் எடுத்ததுக்கப்புறம் கால் கையெல்லாம் வீக்கம் வந்துடுது, அல்லது கால்களில் புண்கள் வந்துடுது, கண் பார்வை குறைய ஆரம்பிச்சிருது, ஆண்மை குறைவு ஏற்பட்டுருது, அடிக்கடி யூரின் போக ஆரம்பிக்குது, இதெல்லாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் போதே ஆரம்பிக்குது. 5 வருஷம் கழித்து இதுக்கு இன்சுலின் போட்டால் தான் சரியாகும்னு சொல்கிறாங்க. அந்த இன்சுலின் அப்புறம் போட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல 10 யூனிட்னு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் படிப்படியாக யூனிட் அதிகமாகிட்டே போகும், அதற்கேற்றவாறு சுகரம் அதிகமாகிட்டே போகும். அப்போ கடைசி வரைக்கும் அதற்கு தீர்வே இல்லாமல் அந்த நோயாளி மாண்டு போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அதற்குண்டான சிகிச்சை முறைகள், அதற்குண்டான உணவு முறைகள் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு எந்த விதமான கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். உதாரணத்துக்கு புரியணும் அப்படின்னா, இப்போ நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், செல்ஃபோன் வந்து திடீர்னு கீழே விழுந்துருச்சு, விழுந்துட்டு எடுத்து நம்ம ஒரு கால் வருது, எடுத்து அட்டன் பண்ணுறோம், நமக்கு சவுண்டு சரியாக கேட்க மாட்டேங்குது, கர கரகரன்னு சவுண்டு வருது. உடனே நம்ம சொல்லுவோம், இந்த ஃபோன் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம சொல்லுவோம், நம்மளோட சின்ன பையன் கூட சொல்லுவோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபோனை பற்றி நம்ம உள்ளுக்குள்ளே ரொம்ப நுணுக்கமாக தெரிலனாலும் மேலோட்டமாக சில அறிவு நமக்கு இருக்குது. இந்த ஃபோன் இப்படி தான் வேலை செய்யுது, நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது ஸ்பீக்கரு, காதுகிட்ட மைக்கு, நம்ம காதுட்டு இருக்கக்கூடியது ஸ்பீக்கரு, அதனால் இங்கே இந்த சவுண்டை நமக்கு கேட்கல அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கொண்டு போய் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போவோம். அவங்க அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லைப்பா, 100 ரூபாய் என்ன 200 ரூபா இருந்தால் போதும், இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கார் நம்ம காரில் போயிட்டுருக்கோம், எங்கேயாவது போயிட்டுருக்கும்போது டக்குன்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுது, உடனே ஒரு விதமான பதட்டம், ஐயோ என்னமோ ஏதோ ஆயிடுச்சு, கார் ஏதோ ஆயிடுச்சு, போகுமா போகாதா அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டம். ஒரு மெக்கானிக் ஷாப்பு ஃபோன் பண்ணி மெக்கானிக் வர வைக்கிறோம், அவர் பார்க்குறாரு, காரை செக் பண்ணுறாரு, பார்த்துட்டு ஒன்றும் இல்லைங்க, காரில் இதுதான் பிரச்சனை, இதை மட்டும் மாற்றினா போதும், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நமக்குள்ள ஒரு திருப்தி, சொன்ன மாதிரியே அவர் மாற்றி கொடுக்குறாரு, கார் உடனே ரன் ஆயிடுது. இதே தாங்க உடம்புக்கும், ஒரு சின்ன அறிகுறி வந்துடுது. அதாவது பொதுவாக நம்ம சுகருக்கு எப்போ செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மயக்கம் கிறுகிறுப்பு வந்திருக்கும், உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் இருக்கும்பாங்க. ஒரு சில பேருக்கு தோள்பட்டை வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி அதிகமாக இருந்திருக்கும், உடனே போய் டாக்டர் செக் பண்ண போயிருப்பாங்க, டாக்டர் சொல்லியிருப்பாரு செக் பண்ணி பாருங்கள், ப்ளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கிற மாதிரி, ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு யூரின் அதிகமாக போயிருக்கும், ஒரு சில பேருக்கு உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பசி அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ போய் செக் பண்ணால் உங்களுக்கு சுகர் அதிகமாகிடுச்சு, அப்புறம் பிபி அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வியாதியை மறந்துடுவோம், சுகரை எப்படியாச்சும் குறைக்கணும் அப்படின்ட்டு முதல்ல சுகருக்கு மருந்து எடுக்க ஆரம்பிப்போம். அது என்னமோ வந்து அந்த மருந்து எடுக்க ஆரம்பித்ததும் உங்களுடைய கால் வலி சரியாகும், யூரின் அதிகமாக போகிறது நிற்கும், உடம்பு இளைக்கிறது நிற்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மருந்து எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5-6 மாதம் எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறீங்க, சுகர் நார்மலுக்கு வந்துடுது. இப்போ வந்து போய் மறுபடியும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா, இல்லை மருந்தை நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன் சார் அதான் நார்மலுக்கு வந்துருச்சு, இனிமேல் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை தொடர்ந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. சரி, நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை நோயினால் என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்பட வேண்டியது இருக்குதோ அது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு சர்க்கரைக்கு மருந்து சாப்பிட்றவங்க எனக்கு சர்க்கரையினால் வரக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த அறிகுறிகளோடு தான் அவங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சக்கரை நோய்க்கு மருந்து எடுக்கிறாங்க, சக்கரை நோய் மூட்டு வலி அதிகமாக வரும்போது சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. இப்போ சர்க்கரைக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு யாருக்காவது மூட்டு வலி வராமல் இருக்கா? மூட்டு வலி இப்போ அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் மூட்டு வலிக்கு போய் எலும்பு டாக்டரை பார்க்குறீங்களா இல்லையா? அதே சர்க்கரை மருந்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, அல்லது மூட்டு வலிக்கு வேறு மருந்து கொடுக்குறாங்களா? அப்போ என்ன அங்கே நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதை நம்ம எப்படி நம்ம முதல்ல செல்ஃபோன், கார் இது ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம உடலுக்கு நடக்கக்கூடிய அந்த அறிகுறிகளையும் நம்ம உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு நமக்கு உடம்பை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு இந்த தோள்பட்டை வலி இருக்குது, எதனால் வருது? ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளே யோசிக்கலாம், எதனால் தோள்பட்டை வலி வருது? ஒரே பக்கமாக திரும்பி படுக்கிறோமா, அல்லது வாயு பொருள்கள் அதிகமாக எடுக்கும்போது இந்த வலி வருதா, அல்லது சளி பிடிக்கும்போது இந்த வலி வருதா, அல்லது இந்த கைக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோமா, இந்த கையை விட இந்த கைக்கு தான் ரொம்ப அதிகமாக வேலை கொடுக்குறோமா, அல்லது இங்கே அது அடிபட்டுச்சா,
இது யாருமே அதை யோசிக்கிறதே கிடையாது. வலி வந்ததா உடனே மருத்துவர், உடனே மெடிக்கல், உடனே போய் மாத்திரை மருந்து வாங்கி போட வேண்டியது. இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். முதல்ல வந்து பயம் அப்படிங்கிறத தூக்கி போட்டுடணும். இந்த உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத உறுதியா நம்புங்க. இந்த உடலால் அனைத்து விதமான நோய்களையும் ஜெயிக்க முடியும். அப்படி உடம்பால முடியல, நமக்கு கஷ்டம் அதிகமா இருக்குது அப்படிங்கும் போது, அந்த வியாதி எதனால் வந்திருக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சு உங்களுக்கு சொல்றதுக்கு தான் நுணுக்கமாக சொல்வதற்கு மருத்துவர். அதை சொல்லிட்டு அந்த மருத்துவருடைய வேலை அந்த நோயை முழுவதுமாக குணப்படுத்த வேண்டும். வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது குணப்படுத்துதல் கிடையாது, கட்டுப்படுத்துதல். இந்த கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது நோயினுடைய ஆரம்பம் எது என்பதை கண்டுபிடிக்காத ஒரு நிலைமையில தான் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுவாங்க. ஸோ அதை நம்ப வேண்டாம். ஒரு நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய துறை எது, எந்த மருத்துவம் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சிகிச்சை எடுத்தால் போதுமானது. டாக்டர், இப்போ வந்து சர்க்கரை நோய் குறித்து இப்போ ஜென்ரலாக எல்லாரும் அணுகிக்கிட்டு ஒரு முறை பற்றி வந்து சொன்னீங்க டாக்டர். அதாவது இப்போ ஒரு நபர் வந்து ஒரு லைஃப் லாங் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா சர்க்கரை வந்து கண்டிப்பாக கட்டுக்குள் இருக்கணும். ஆனால் அது வந்து தொடர்ந்து வந்து ஏறலாம் இறங்கலாம், அவங்களுடைய உணவு முறையை பொறுத்து வேறுபடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம ஒரு நபர் வந்து சர்க்கரை நோய் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ முடியுமா? இப்போ வந்து நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்க, ஒரு தலை சுற்றலோ ஒரு மயக்கமோ அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க டாக்டர் அணுகிறாங்க. அப்போ அதை மட்டும் சரி செய்தால் போதுமா, இல்லை சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துக்கணும்? கரெக்டாக கேள்வி கேட்டீங்க. அதாவது நம்மளுடைய சொன்ன அதே விஷயத்தை தான் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக கேட்டிருக்கீங்க. தலைவலி, மயக்கம், தலை சுற்றல் வந்துருச்சு அப்படின்னா போய் செக் பண்ணி பார்க்குறீங்க, சுகர் அதிகமாக இருக்குது, ரைட்டு. இப்போ இந்த சுகர் ஏன் அதிகமாக வந்தது அப்படிங்கிறத, இந்த தலை சுற்றல் மயக்கம் வந்தோடனே சுகர் எப்படி பிளட்டில் அதிகமாச்சு, பிளட்டில் சுகர் அதிகமானதுனால தலை சுற்றல் மயக்கம் வந்ததா, அல்லது தலை சுத்தல் மயக்கம் அதிகமானதுனால பிளட்ல சுகர் அதிகமாச்சா, லெவல் அதிகமாச்சா, இதை தான் நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடம்புல பாதிப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, வலிகளாக இருக்கட்டும், உடம்புல தொந்தரவுகளாக இருந்தாலும் இருக்கட்டும், எந்த ஒரு மனநிலை பாதிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு தொந்தரவு, ஒரு இயல்பு நிலைக்கு நிலையிலிருந்து உங்களுடைய மனமோ உங்களுடைய உடலோ மாறும் பொழுது உங்கள் இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை கண்டிப்பாக மாறும். இப்போ அதனால தான் உங்களுக்கு தலை சுத்தல் மயக்கம் வந்ததும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது சுகர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த தலை சுற்றல் மயக்கத்திற்கு மட்டும் சிகிச்சை எடுக்க வேண்டியது மட்டுமே தானே தவிர சர்க்கரைக்கு கிடையாது. நீங்கள் சிகிச்சை சர்க்கரை தலை சுற்றலுக்கும் மயக்கத்துக்கும் நீங்கள் எடுக்கும்போது அந்த தலை சுற்றலுக்கும் மயக்கத்திற்கும் சரியான சிகிச்சையை கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்முடைய சுகர் தானாகவே நார்மலுக்கு வந்துடும். மீண்டும் அந்த தலை சுற்றல் வராமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னும்னா மீண்டும் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகாமல் இருக்கும். இவ்வளோதான் விஷயமே. இதை விட்டுட்டு சர்க்கரைக்கு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம காரணத்தை விட்டுட்டு விளைவுகளுக்கு மட்டும் மருந்து கொடுக்குறோம், சரி பண்ணுறோம், இது சரியாகாது. உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த தலை சுற்றல் மயக்கம் என்கின்ற அந்த தொந்தரவு அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். மாத்திரைகளால் கட்டுப்படுத்தி வைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஒரு நேரம், ஒரு டைம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நோயினுடைய தன்மை வீறிட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ மருந்துகளால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, இந்த பிரச்சனைகள் அப்பொழுது தான் ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பத்திலேயே அது என்ன காரணம், ஒரு நோயாளி தெளிவாக சொல்லுவார். நம்ம வந்து பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கறத விட, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கறத விட 100% தெளிவான ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நோயாளியும் சொல்லுவார், எனக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது. ஆனால் பொதுவாகவே இன்னைக்கு நோயாளி சொல்கிறத யாரும் கவனிக்கிறது இல்லை, காதலையும் வாங்குறது இல்லை. உடனே அவங்க சொன்னதுமே உடனே ஒரு பிளட் செக்அப் எழுதி கொடுத்து போய் பார்த்துட்டாங்க அப்படின்றது பார்க்க வேண்டியதுதான், அது தேவையில்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நோயாளி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமாக முதலில் ஒரு மருத்துவர் காது கொடுத்து கேட்க வேண்டும். சர்க்கரை அப்படின்னு உடனே ஹெச்பிஎம்சி டெஸ்ட்டு, சர்க்கரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறது. அந்த டெஸ்டினுடைய அடிப்படையில் மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது சரியாகுதான்னு பார்த்தா சரியாக மாட்டாங்க. அப்போ சர்க்கரை வருவதற்கு முன்னால் அவருக்கு என்னென்ன தொந்தரவு இருந்துச்சு, சிறுநீர் அதிகமாக போயிட்டுருக்கு, சிறுநீர் ஏன் அதிகமாக போகுது அப்படிங்கிறது ஒரு மருத்துவருக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம காரணம்
இருக்கு. அந்த காரணத்தை அறிந்து நம்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது சர்க்கரையை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கறத உண்மை. சர்க்கரை அதிகமானால்தான் அந்த தொந்தரவு உங்களுக்கு குறையும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பல்லு வலி கடுமையா இருக்குது, அவரால் தூங்கவே முடியல, நைட்டு ஃபுல்லா காலையில போய் சுகர் செக் பண்றாரு அதிகமா இருக்கும், பிபி செக் பண்றாரு அதிகமா இருக்கும். இப்ப போய் அந்த பல்லை புடுங்கிட்டு வந்துட்டாரு, அல்லது பல்லுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்தாரு, பல்லுனுடைய வலி குறைஞ்சிச்சு, போய் பார்த்தோம்னா சுகர் நார்மலா இருக்கும். அப்ப காரணம் எங்க இருக்கு? சுகருக்கு ஒரு 10 காரணம் கூட சொல்லுவாங்க, ஆனா அதை விட இன்னும் அதிகமான காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தினாலும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய நீர், மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய உடலினுடைய இயக்க முறைகள், இதை கொண்டு அனைத்தினாலும் உங்களுடைய சர்க்கரையினுடைய நிலை மாறுபடும். அதனால இதுதான் நார்மல், இதுக்கு மேல போனா ஆபத்து, இதை விட குறைஞ்சா ஆபத்து அப்படின்னு சொல்றது நம்மை நோயாளியாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தானே தவிர இதற்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கறதுதான். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சர்க்கரை, பிறப்புலயே ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது டைப் 1 டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த பிறப்புல ஏற்படக்கூடிய இந்த கணையத்தினுடைய பிரச்சனைக்கு இது கண்டிப்பாக ஒரு நோய், இது ஒரு டிசார்டர், இது ஒரு குறைபாடு, இதை கண்டிப்பாக நம்ம கவனத்தில் எடுக்கணும். இதற்குண்டான மருந்துகள் மாத்திரைகள் கண்டிப்பாக கொடுக்கணும். இன்சுலின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இது கூட சேர்ந்தே உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணணும், அப்போதான் நம்ம இன்சுலினை வந்து குறைக்க முடியும், அந்த உடம்புனுடைய அந்த பேங்க்ரியாஸினுடைய வேலையை நம்ம செய்ய வைக்க முடியும். பொதுவாக அந்த பேங்க்ரியா இன்சுலின் ஊசி போட ஆரம்பிச்சிட்டோம்னாவே பேங்க்ரியாஸினுடைய வேலையை குறைஞ்சிரும், அந்த வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா அதனுடைய அது சுரக்கக்கூடிய அந்த இன்சுலினையே நம்ம வெளியில வந்து கொடுக்கும்போது அதனுடைய வேலை என்ன இருக்கு? இப்போ கண்ணாடி போடுறோம் அப்படின்னோம்னா அந்த கண்ணுடைய செயல்திறன் குறைஞ்சிட்டு தான் வரும். அதே மாதிரி நம்ம வெளியில வந்து எதை கொடுத்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளினுடைய இயக்கம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதனாலதான் இன்சுலின் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நோயாளியை அந்த இன்சுலின்ல இருந்து மீட்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அந்த குழந்தையா இருக்கும்போது இப்போ பார்த்தோம்னா அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கு, அதனால கண்டிப்பாக குழந்தைக்கு சுகர் வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு மருத்துவ உண்மை சொல்றாங்க. ஆனா நம்ம எப்ப அந்த குழந்தைக்கு சுகர், இப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு சுகர் இருக்கு, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையும் சுகர்ல இருந்து நம்ம காப்பாற்ற முடியும், நிச்சயமாக காப்பாற்ற முடியும் மருந்து மாத்திரைகள் இன்றி. அது எப்படி அப்படின்னா பிறந்த குழந்தையிலிருந்தே அந்த குழந்தை அழும் பொழுது முதலில் தண்ணீரும், முதல்ல தண்ணி தான் கொடுக்கணும். அந்த குழந்தை தண்ணியை தட்டி விட்டுட்டு அழுகுது, அல்லது தண்ணியை குடிக்காம துப்புது, அல்லது தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் கத்துது அப்படின்னா அப்ப மட்டும் தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தைக்கு பல் முளைத்து நன்றாக ஜீரணிக்கும் தன்மை அடைந்தவுடன் சூப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கணும். சர்க்கரையை அதனுடைய கண்ணிலேயே காட்டக்கூடாது, சர்க்கரை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கவே கூடாது. பழங்கள் தாராளமாக கொடுக்கலாம், மசித்த உணவுகள் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுத்துட்டே வரணும். ஒவ்வொரு வேளையும் குழந்தைக்கு பசிக்குதான் இல்லையா அப்படின்னு பார்த்து, பசிக்கும் போது உணவும் தாகம் எடுக்கும் போது நீரும் தொடர்ந்து நம்ம கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தையை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக சர்க்கரை அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக நம்ம தற்காத்து கொள்ள முடியும். பிறந்த குழந்தை அப்படின்னு பேசும்போது தாய், அதாவது ஒரு பிரெக்னன்சி விமன், அதாவது ஒரு சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய பிரெக்னன்சி டைம்ல மட்டும் வந்து டயபெட்டிக் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. சரியான கேள்வி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதாவது தலை சுற்றல் மயக்கம் வரும்போது சர்க்கரை அதிகமாகும், உடம்புல தொந்தரவு ஏற்படும் போது சர்க்கரை அதிகமாகும் அப்படிங்கறத நான் சொன்னேன். இப்ப நம்ம கையில வந்து இப்ப ஒரு சின்ன குச்சி கையில குச்சி சொல்லுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அங்கே வந்து நமக்கு வலி அதிகமாகும், சீல் பிடிக்கும், எல்லாம் பண்ணும். சில பேருக்கு அப்போ செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு சுகர் அதிகமாகும். அப்போ ஒரு உயிரே அந்த பெண்ணுடைய வயிற்றுக்குள்ளே வளரும் பொழுது அந்த உயிருக்கு தேவையான சத்துக்கள், இந்த தாய்க்கு தேவையான சக்திகள் நம்ம உடம்புல அபரிமிதமாக தேவைப்படும். இந்த சத்துக்கள், இந்த எரிபொருள் அப்படிங்கிறதே நம்மளுடைய சுகர் தான். அப்போ பெண்களுக்கு கண்டிப்பாக சுகர் அதிகமாக இருக்கிறது நார்மல் தான். அந்த குழந்தையினுடைய பராமரிப்புக்கு கண்டிப்பாக அந்த சர்க்கரை அதிகமாகத்தான் இருக்கணும். இந்த சர்க்கரையை குறைப்பதற்கு மருந்துகள் எடுக்கிறது,
அப்புறம் பிபி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அந்த பிபியை குறைக்கிறதுக்கு மருந்துகள் எடுக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த மாதிரியாக பிரெக்னன்சியில் இருக்கக்கூடிய டயபெட்டிக் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து குழந்தை இப்போ தாயினுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதே பிரச்சனை குழந்தைக்கும் இருக்கலாம். அதுக்கு தான் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம அந்த குழந்தைய ஆரம்பத்திலிருந்தே முதல் வாய் அந்த குழந்தை அழுகும் பொழுது நீரை கொடுத்து, ஏன்னா குழந்தையினுடைய வாய்க்கு முதல்ல போகிறது நீர் போச்சு அப்படின்னா அந்த வயிறு வந்து நல்லா குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த வயிறு குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சது அப்படின்னாவே கணையும் நன்றாக இன்சுலினை சுரக்கும், கல்லீரல் நன்றபடியாக குளிர்ச்சி அடையும், அதனுடைய ஹீட்டு குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது முதல்ல வரக்கூடிய அந்த சீம்பால் மாதிரியான அந்த பாலை முதல்ல குழந்தை கொடுக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சீம்பாலை முதல்ல வர பாலை கெட்டுப்போன பால் அப்படின்னு அதை பீச்சி விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பாலை கொடுக்குறாங்க. அப்படி இல்லாமல் அந்த சீம்பாலை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சீம்பால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. அந்த குழந்தை அதை எடுக்கும்போது சர்க்கரையிலிருந்து அனைத்து நோயிலிருந்தும் அந்த குழந்தை விடுபடுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோய் குறித்த ஒரு சிறந்த புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில உங்களுடைய பதில்கள் இருந்தது. நம்முடைய நேயர்களும் வந்து கண்டிப்பா தெளிவா வந்து இதை வந்து புரிந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நிறைய பேரை வந்து ஆட்டிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, அதற்காக நம்ம வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய டிப்ஸ்க்காக நான் உங்கள்கிட்ட காத்துட்டு இருக்கேன் டாக்டர். ஓகே, அதாவது நம்ம ஒரு நேரம் சொன்னோம், அதாவது ஏதாவது பாதிப்பு இருந்தா சர்க்கரை அதிகமாகும் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு கற்பிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா, சர்க்கரையினால உடம்பு பாதிச்சிரும், சர்க்கரை நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தோம் இவ்வளோ அதிகமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு உடம்பு பாதிச்சிருமோன்னு பயமாக இருக்குது. இந்த பயம் ஒரு மனிதனை கண்டிப்பாக கொள்ளும். அதனால் அந்த பயத்திலிருந்தும் நீங்கணும் அப்படின்னா, நம்ம சித்தர்கள் சொன்ன உடம்புக்கு எந்தவித தொந்தரவையும் ஏற்படுத்தாத கை வைத்தியம் மாதிரியான ஒரு வைத்தியத்தை சொல்கிறேன். எதுவுமே தேவையில்லாதது இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக இதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு குறையும், கண்டிப்பாக நார்மலுக்கு வரும். ஆனால் இது தேவையில்லாத ஒன்று, நான் மறுபடியும் பதிய வச்சுக்கிறேன். எப்படி அதை குறைக்கலாம் அப்படின்னா, சர்க்கரை வந்து எனக்கு குறையவே மாட்டேங்குது, அதிகமாக இருக்குது, பிபி இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், இன்சுலின் போடுறேன், எது போட்டாலும் வந்து சர்க்கரை குறையவே இல்லை, சர்க்கரை அதிகமாக இருக்குது. இதுக்கு ஒரு ஏதாவது டிப்ஸ் மாதிரி சொல்லுங்கள், ஏதாவது மருந்து மாதிரி நாங்கள் தயாரித்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக இந்த டிப்ஸ். வெந்தயத்தின் மூலமாக இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு, பொதுவாக சர்க்கரை அதிகாரங்க அப்படின்னாவே அவன் டிப்ஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க, நைட்டு வந்து வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியும் வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறத மைண்ட் வச்சுருப்பாங்க. அதனாலே நிறைய பேர் கண்ட்ரோல் ஆகியிருக்கும். இருந்தாலும் அதை விட இன்னும் சக்தி அதிகமாக இன்னும் வீரியப்படுத்தப்பட்டு அதை ஒரு மருந்தாகவே மாற்றி நீங்களே வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு முறையை சொல்லித்தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சர்க்கரை குறையும். இது சித்தர் பாடலில் உள்ள ஒரு மருந்து தான், நம்ம தனியெல்லாம் சொல்லலை, சித்தருடைய பாடலில் இந்த மருந்துகள் இருக்குது. என்ன மருந்து, இது எப்படி நம்ம வெந்தயத்திலிருந்து செய்யலாம் அப்படின்னா, வெந்தயம் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி, சுத்தமாக கழுவி, ரெண்டு மூணு தண்ணி ஊற்று நல்லா கழுவிடுங்க. கழுவி அந்த அழுக்கெல்லாம் நல்லா போகிற அளவு கழுவிடுங்க. அதே மாதிரி அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கூளம் குப்பைகள் கல் இதெல்லாம் அந்த கூட பொறுக்கிடுங்க. நல்லா சுத்தமான வெந்தயமாக இருக்கட்டும், அதை நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தில் அது முழுகக்கூடிய அளவுக்கு, நல்லா முழுகி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு தண்ணீர் நல்லா ஊற்றி மறுபடியும் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. நல்லா அழுக்கு போனதுக்கப்புறமும் சொல்கிறேன், நல்லா ஒரு தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா வடிச்சிட்டு தண்ணியை அதுக்கு மேலே அந்த ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் அகன்ற பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது, வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு நல்லா வெள்ளை துணியை வச்சு சுற்றி கட்டிடுங்க. கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு ஒரு டார்க்கான ரூமில், ரொம்ப வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது டார்க்கான ஒரு ரூமில், அதை வந்து அங்கேயும் மூவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய இடத்துல அது பத்திரமாக கொண்டு வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக மூன்று நாட்கள் அதை அப்படியே விட்டுருங்க. மூன்றாவது நாள் அப்போ அந்த துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு
உள்ள பாத்தீங்க அப்படின்னா வெந்தயம் நன்றாக முளை விட்டு முளைச்சிருக்கும், வெந்தயம் நன்றாக முளைச்சிருக்கும். அந்த வெந்தயத்தோடு சோற்று கற்றாழை, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கற்றாழைன்னு சொல்லுவாங்க, சோத்து கற்றாழைன்னு சொல்லுவாங்க. சோத்து கற்றாழையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்து 7 முறை தண்ணீரில் நல்லா கழுவணும். அதை சுத்தி பண்ணுறது அப்படின்னா 7 முறை தண்ணீரில் நன்றாக கழுவிட்டு அந்த சோற்று கற்றாழை எடுத்து இந்த வெந்தயத்தோடு சேர்த்து நன்றாக பிசைந்து கிளறி விடுங்கள். நல்லா பிசைஞ்சிருங்க, வெந்தயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு மேலே மொட்டை மாடியிலையோ அல்லது நன்றாக வெயில் படக்கூடிய இடங்களில் கீழே ஒரு துணியை விரித்து, வெள்ளை கலர் துணியை விரித்து அதுக்கு மேலே இந்த அல்லது துணியை கூட உரிக்க எனக்கு ஒரு பாத்திரத்தை கூட வச்சுக்கோங்க, நல்லா அகன்ற பாத்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. அது மேலே இந்த வெந்தயத்தை கொட்டி நல்லா பரப்பிடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய வெந்தயம் இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா பரப்பிடுங்க. பரப்பிட்டு அதுக்கு மேலே இன்னொரு வெள்ளை துணியை போட்டு மூடி 4 பக்கமும் கல் வச்சுருங்க. இது எதுக்கு அப்படின்னா அந்த வெந்தயம் காயணும், ஆனால் வெயில் படாமல் காயணும். இப்போ மேலே அடிக்கக்கூடிய வெயில் அப்படிங்கிறது துணி மேலே தான் படும், உள்ளுக்குள்ளே போகாது, நிழலே காயிற மாதிரி இருக்கும். அதனுடைய மருத்துவ குணம் எதுவுமே கிடையாது, அந்த மருத்துவ குணம் எங்கேயும் வெளியே போகாது, அந்த வெந்தயத்திலேயே இருக்கும், சீக்கிரமாகவே காஞ்சிடும். நன்றாக காஞ்சி மறுமருந்து வந்ததுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இடித்து சலிச்சா ரொம்ப நல்லது, அப்படி முடியலை அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இதுதான் மருந்து. இப்போ இந்த வெந்தயம் அப்படிங்கிற இந்த விஷயம் வெறும் சர்க்கரைக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னா இல்லை, இந்த வெந்தயத்தினால நிறைய பயன்பாடுகள் நமக்கு இருக்குது. வெந்தயம் அப்படின்றாலே வெந்த அயம், அதாவது பதப்படுத்தப்பட்ட இரும்பு சத்து, உடம்புக்கு எந்த விதமான கேடுகளையும் விளைவிக்காத இரும்பு சத்து இதில் ஏராளமாக இருக்குது. அதனால தான் வெந்தயம்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த வெந்தயம் அது கூட சேர்ந்து சோற்று கற்றாழை, சோற்றுக்கற்றாழை மருத்துவ குணம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவ்வளவு மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேரும்போது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது இதில் ரெண்டு விதமான ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்குது. ஒன்று வந்து எளிதில் கரையக்கூடிய நார் சத்து, இன்னொன்று கரையாத நார் சத்து. இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த மருந்தினால் உள்ளே போகக்கூடிய இந்த கரையும் நார் சத்து அப்படிங்கிறது உடம்பு இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். இந்த கரையாத நார்ச்சத்து அப்படிங்கிறது ஈஸியாக கரையக்கூடிய கரையாத இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது தண்ணியில் ஊறப்பட்டோம்னாவோ அரைச்சோம்னாவோ குழப்பாக மாறிடும். அது நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு நம்ம குடல் வழியாக உள்ளுக்குள்ளே இறக்கும்போது அந்த குழகுழப்பான அந்த நீர் சளி ஜவ்வு மாதிரி இருக்கும். அந்த நீர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குடலினுடைய மேற்பகுதியில் அப்படியே படர்ந்துடும். இப்போ நீங்கள் உணவே சாப்பிட்டா கூட இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குடல் உறிஞ்சிகளால் சர்க்கரையை அதிகமாக உறிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ டைரக்டாக அது கரையக்கூடிய அந்த நார் சத்து நம்ம உடம்பு இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்கும். நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காம இந்த கரையாத நார் சத்து உங்களுக்கு தடுக்கும். இந்த ரெண்டு வேலையும் அற்புதமாக இந்த வெந்தயம் செய்யும். சரி, இது எப்படி டோசேஜ், இது எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படின்னா காலையில் இரவு ரெண்டு வேளை, ரொம்ப சுகர் அதிகமாக இருக்குன்னா 3 வேளையாக கூட ஓகே. காலை இரவு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணீரை நல்லா கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து, ஒரு 2 கிராம் 1 கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணீரை நல்லா கலந்து குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி இரவு சாப்பிடுவதற்கு முன்பு இதை கரைச்சி சாப்பிட்டு இந்த மண்பை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி உணவு எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 மாதம் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய சுகரினுடைய அளவு மாறுபட்டிருக்கும், உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய அதிகப்படியான தொந்தரவுகள் குறைஞ்சிருக்கும். இதில் வந்து ஆண்மை குறைவு பிரச்சனை மிக அற்புதமாக தீரும். ஆண்மை குறைவுக்கு வெந்தயம் அப்படிங்கிறது மிக அற்புதமான மருந்து. இது சுகரையும் குறைக்கும், ஆண்மை குறைவையும் குறைக்கும், அதாவது ஆண்மையை அதிகப்படுத்தும், உடம்பு இருக்கக்கூடிய ஹெச்பியினுடைய அளவு ரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்தும், உடம்புக்கு உற்சாகத்தை கொடுக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், கண் பார்வையை அதிகப்படுத்தும், உடம்புல வலிகள் இருந்தால் குறைக்கும். எல்லா விதமான வேலைகளையும் இந்த வெந்தயமும் சோற்றுக்கற்றாழையும் சேர்ந்தே செய்யும். ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக அற்புதமான மருந்து, வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடக்கூடிய மருந்து. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணுங்கள்.
டாக்டர், இதை வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, இது வந்து தண்ணீரில் வந்து கரைத்து எடுத்துக்கணும் சொன்னீங்க, அது வந்து வெந்நீரில் எடுத்துக்கணுமா இல்லை நார்மல் வாட்டர்லேயே வந்து எடுத்துக்கலாமா? இது வந்து இப்போ சளி அதிகமாக பிடிச்சவங்க இருப்பாங்க, இந்த சர்க்கரை நோயாளிகள்லேயே கபத்தினால் வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் சரியாகுவது ரொம்ப கடினம், மைண்டில் வச்சுக்கணும். அது ஒரு டிப்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த சளி அதிகமாக இருக்கிறவங்க இந்த வெந்தயமும் குளிர்ச்சி சோற்றுக்கற்றாலையும் குளிர்ச்சி இல்லையா, அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணியில் கலந்து இதை குடிக்கலாம், மற்றவங்க பச்சை தண்ணியிலேயே குடிக்கலாம், எதில் பிடிச்சாலும் ஓகே. ஆனால் இந்த சளி பிடிச்சவங்க மட்டும் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சுக்கிட்டா போதுமானது, கொஞ்சம் சூடாக வெதுவெதுப்பாக குடிச்சுக்கலாம். அவங்களுக்கு இந்த வெந்தயத்தினாலையும் சோற்றுக்கற்றாலையினாலையும் கண்டிப்பாக சளி பிடிக்காது சுடுதண்ணியோடு கலந்து குடிக்கும்போது. எவ்வளோ நாட்கள் டாக்டர் இந்த மருந்து வந்து எடுத்துக்கலாம்? இது வந்து முதல்ல ஒரு மாதம் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பாதி தான் குறைஞ்சிருக்கு. இப்போ 120 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, 300 இருக்கு 400 இருக்கு அப்படின்னா ஒரு மாதத்தில் 300 வந்துருச்சு, அப்புறம் இன்னொரு மாதம் எடுக்கலாம், எடுத்தாங்கன்னா அடுத்து 200 வருது, அப்போ இன்னொரு மாதம் அப்படி எடுக்கும்போது நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது விட்டுடலாம், அல்லது ஒரு வேளையாக மாற்றிக்கலாம். இப்போ ரெண்டு வேளை சாப்பிட்றது ஒரு வேளையாக சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, இந்த மாதிரி படிப்படியாக குறைச்சிட்டு வரலாம். ஆனால் முடிந்த அளவு உணவு முறையில் மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். நீங்கள் என்னதான் மருந்து எடுத்தாலும் எந்த மருந்து எடுத்தாலும் சரி, உங்களுடைய உணவு முறையில் கண்டிப்பாக மாற்றம் தேவை. ஒரு நோயாளிக்கு நோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் உணவும் ஒன்று. அப்போ இந்த உணவை நம்ம கொஞ்சம் கூட மாற்ற மாட்டோம், ஆனால் நோய் எங்களுக்கு தீரணும். இன்னைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க, நாங்கள் வந்து எந்த விதமான கஷ்டமும் படமாட்டோம், எங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கவே மாட்டோம், காலையில் 8 தான் எழுந்திருப்போம், நைட்டு 12 தான் தூங்குவோம், நீங்கள் சொல்லக்கூடிய உணவுகளை எடுக்க மாட்டோம், ஆனால் நோய் சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக சரியாகாது. மாத்திரைகள் மூலம் நோய்களை வந்து தீர்வு கண்டிப்பாக முடியாது. அந்த சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, யுனானியாக இருந்தாலும் சரி, அலோபதியாக இருந்தாலும் சரி, அக்குபஞ்சராக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த உணவு முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதே அலோபதி மருத்துவமே கூட அவங்க சொல்லக்கூடிய மருந்துகள் கொடுப்பாங்க, அதே அவங்க சொல்லக்கூடிய முறைகளை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக குணமடையும், அந்த மருந்துகளை நம்ம நிறுத்த முடியும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். டாக்டர், இப்போ வந்து டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு அதை குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஒரு சிறந்த ஒரு டிப்ஸ் கூட கொடுத்துருக்கீங்க. இன்னொரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் டாக்டர், சர்க்கரை நோய் குறித்து, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ஸ்வீட் சாப்பிடலாமா? ஸ்வீட் சாப்பிடலாம், ஸ்வீட்னா இனிப்பு தானே, இனிப்புனா எல்லா விதமான இனிப்பு அமைஞ்சது அடங்கிறது இல்லையா. ஆனால் சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த சுகர் மட்டும் வேண்டாம், வெள்ளை சர்க்கரை மட்டும் வேண்டாம். இந்த வெள்ளை சர்க்கரை சுகர் பேஷண்ட்டுக்குன்னு கிடையாது. இப்போ பொதுவாக காலைச்சது ஒரு டீ, நைட்டு மதியம் ஒரு டீ சில பேர் குடிப்பாங்க, நைட்டு ஒரு டீ, அப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் ஜிலேபி இந்த மாதிரி சாப்பிட்றவங்க உண்டு, பஜ்ஜி போண்டா சாப்பிட்றவங்க உண்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் சர்க்கரை சேர்ந்து, அதே மாதிரி ஜூஸ் குடிப்பாங்க அதுலேயும் சர்க்கரை போட்டிருப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க அதுலேயும் சர்க்கரை இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க அதுலேயும் சர்க்கரை இருக்குது. இந்த மாதிரி சர்க்கரை அதிகமாக சேர்ந்த பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம், தினமும் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரே ஒரு 3 மட்டும், 3 மட்டும் சர்க்கரை இல்லாத உணவுப் பொருள்களாக பார்த்து சாப்பிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் சர்க்கரைங்கிற அந்த வெள்ளை சர்க்கரை மட்டும் ஆகாது. நீங்கள் பணம் கற்றுட்டு போட்டு குடிங்க, பனை வெள்ளம் போட்டு குடிங்க, சுத்தமானது போட்டு குடிங்க, அதை பற்றி தப்பு கிடையாது. வெள்ளை சர்க்கரை மட்டும் இல்லாத உணவுப் பொருள்கள், அதாவது டீயாக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடக்கூடிய எதுவாக இருக்கட்டும், வெள்ளை சர்க்கரை மட்டும் தவிர்த்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 3 முதல் நாள் என்னவோ மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஆவரக்காரியம் தான் எப்படியாவது சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினைப்பாங்க, 2 ரொம்ப கஷ்டமாக இருக்கும், 3 அவங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். என்ன மாற்றம் அப்படின்னா சரியாக வேளா வேலைக்கு அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும், இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு காலையில் எப்பயுமே மந்தமாக இருக்கிறது, மதியமும் மந்தமாக இருக்கிறது, 2 இட்லி மட்டும் தான் சாப்பிடுவாங்க, நைட்டு வரைக்கும் புளிச்சி ஏப்பமாக வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இந்த மாதிரி அது மாதிரி சில பேர் பாந்தி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த வெள்ளை சர்க்கரை மட்டும் அவாய்ட் பண்ணாவே போதும், 3 அது முழுவதுமாக குறைஞ்சிட்டு வரதை அவங்க பார்ப்பாங்க. 3 அப்புறம் 1 அந்த சர்க்கரை நோய், அந்த சர்க்கரையை நீங்கள் தவிர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் ஒவ்வொன்றும் குறைய ஆரம்பிக்கும்.
வலிகள் படிப்படியாக குறை. நீங்க சர்க்கரைக்காக நிறுத்த வேண்டாம், இந்த மற்ற மற்ற தொந்தரவுகளுக்காக நீங்க குறைச்சு பாருங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க ராஜா சார். உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். கேட்டோம் சார், எனக்கு வந்து கால்ல வலிப்பு இருந்த நோய் எனக்கு வந்துச்சு. அடிபட்டீங்களா? அடிபட்டுச்சா? வீக்கம் மட்டும் குறையாம இருக்கு. சரி, யூரின் நல்லா போறீங்களா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த கடையில போயிட்டு கடுகு வாங்கிக்கோங்க. கடுகு வாங்கி நல்லா அரைச்சுக்கோங்க. நீர் விட்டு நல்லா அரைச்சிட்டு, மை மாதிரி அரைச்சிட்டு, நைட்டு வந்து அந்த கடுகு வந்து நல்லா கால் மேல ஃபுல்லா பூசிடுங்க. 10 மாதிரி நல்லா பூசிடுங்க. பூசிட்டு மேல ஒரு துணியை வச்சு அப்படியே கட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு காலையில இருந்துச்சு கழுவிடலாம் போகுது. இல்லன்னா அப்படி கூட வச்சுக்கோ. என்ன வேலைக்கு எதுவும் போறீங்களா? என்ன சார், கொஞ்சம் தெளிவா எதுல இருக்கீங்க? ஓகே, அந்த கட்டு நீங்க அவுக்காம இருக்கலாம்ல. நீங்க அந்த முதல் 2 நாளைக்கு அந்த கட்டு அவுக்க வேண்டாம். 3வது நாள் அந்த கட்டை ஊத்துட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிடுங்க. அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி கட்டு போடுங்க. ஒரு 3 தடவை போடுங்க, அந்த வீக்கம் அப்படியே குறைஞ்சிரும். கடுங்க கொஞ்சம் தெளிவா கேளுங்க சார். உங்களுடைய கேள்விகள் நீங்க பேசுறது உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கொஞ்சம் தெளிவா கேளுங்க. கொஞ்சம் கிளியரான சிக்னல், கிளியரான பிளேஸ்க்கு வந்துருங்க. இல்ல கரெக்ட். எனக்கு அது வந்து மிக்ஸில அரைச்சுக்கலாம். ஆமா, கடுகு வந்து வீட்ல வந்து இந்த உரல் எதுவும் இருக்குங்களா? உரல் அரைங்க. நீங்க மிக்ஸியில கூட அந்த அளவுக்கு அரைக்க முடியாது. உரல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு, லைட்டா தண்ணி விட்டு அரைச்சீங்கன்னா அப்படியே எண்ணெய் பசி அதிகமா இருக்கும் கடுக்குல. மிக்ஸியில அரைச்சீங்கன்னா அப்படியே பிடிக்கும். நீங்க உரல் அரைச்சீங்கன்னா நல்லா வந்து பத்து போடுற மாதிரி நல்லா அரைச்சுக்கலாம். அரைச்சு நீங்க கேட்டு பேசுங்க. ஓகே சார், நன்றி. என்னென்ன வேற என்ன பண்றாருன்னு தெரியல. அந்த மாதிரி டிவி கவனிக்கிறதா இருந்தா அவர் கவனிக்கட்டும். டி அதாவது அந்த மாதிரி அரைச்சிட்டு சுடுதண்ணி ஒத்தரம் நல்லா கொடுக்கணும் அந்த வீரை எடுத்ததுக்கு அப்புறம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். ஹலோ, கொஞ்சம் உங்க பெயர் தெளிவா சொல்லுங்க சார். கொஞ்சம் லவுடா பேசுங்க. அரியலூர் மாவட்டத்துல இருந்து உங்க பெயர் என்ன? சக்திவேல். உங்களுடைய கேள்விகள் கொஞ்சம் சவுண்டா கேளுங்க சார். கேட்டோம். வணக்கம் சார், சொல்லுங்க. முழங்கால் வலிங்களா? எவ்வளவு நாளா இருக்குதுங்க? ஒரு மாசமா தான் இருக்கு. என்ன வயசு ஆகுது? 74ஆ? 34. ஓகே, கீழே ஏதோ விழுந்து அடிபட்டுச்சா? ரொம்ப சவுண்ட் உள்ள இருக்கு. கொஞ்சம் ரிசீவர் நல்லா வச்சு லவுடா பேசுங்க சக்திவேல். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கால் வீக்கமா இருக்கு, வலியா இருக்கு இல்லையா? ரெண்டு காலமேவா? ஆமா சார், ஒரு பாரா சார்.
ஒரு கால் தான் அப்படி இருக்கு. என்ன வேலை செய்றீங்க? என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கறது தெரியல. பொதுவாக இந்த முழங்கால் வலி அப்படின்னாவே மூட்டு தேய்மானம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. முழங்கால் தேய்மானமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு முழங்கால் மேல நல்லா அப்படி அழுத்தி, இது முழங்கால் அப்படின்னா நல்லா அது மேல அழுத்தி இந்த கையை வச்சுட்டு முழங்கால இப்படி இந்த காலை முன்ன பின்ன இப்படி ஆட்டணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள கரக்கு கரக்குன்னு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த முழங்காலை சுற்றி இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ் வத்தியிருச்சு, அதனால ரெண்டு எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று மோதுகிறது, அதனால இந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லலாம், அந்த வலி வருது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் உட்கார்ந்து எந்திரிக்கும் போது வலி இருக்கும், காலை கீழே உட்காந்துட்டு காலெல்லாம் மடிச்செல்லாம் போடுவாங்க, ஆனால் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து எந்திரிக்கும் போது கையை ஊனாமல் எந்திரிக்க முடியாது அவங்களால. அவங்களுக்கு இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ஸும் மத்தி போயிருக்கலாம். அதே மாதிரி அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசை நார்கள்லாம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அடுத்த நீங்க ஹலோ வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மோகன்ராஜ், உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். ரெண்டு காலம் இருக்குங்களா? என்ன வேலை செய்யறீங்க சார்? உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமோ கடையில வந்து விராலி மஞ்சள் விக்குது இல்லையா, விராலி மஞ்சள் கடையில விக்கும் பாத்துருக்கீங்களா? மளிகை கடையெல்லாம் வச்சிருப்பாங்க குச்சி குச்சியா மஞ்சள். அந்த மஞ்சள் வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு விளக்கெண்ணெய் கீழே விட்டு மேல அந்த மஞ்சள்ல உரசுங்க. உரசுனீங்கன்னா அப்படியே அந்த மஞ்சள் அந்த விளக்கெண்ணெய் ஃபுல்லா அப்படியே பேஸ்ட் மாதிரி மஞ்சளா மாறிடும். அதுக்கப்புறம் அதை வலிச்சு உங்களுடைய அந்த பித்த வெடிப்புகள்ல பூசிட்டு வாங்க. உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் அதிகமா நீர் காய்கறிகள் எடுங்க. நீர் காய்கறிகள், அதாவது பீக்கங்காய், புடலங்காய், அந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடுங்க. காலை வந்து சுத்தமா வச்சுக்கோங்க. செருப்பு வந்து சரியான அளவுகள்ல யூஸ் பண்ணுங்க. நைட்டு தூக்கம் எப்படி இருக்கு? கை காலெல்லாம் வலி இருக்கனால தூக்கம் இல்லையா? நம்ம சரியான சிகிச்சை கொடுக்கணும். அதாவது தூக்கம் நல்லா வந்தாதான் உடம்பு இருக்கக்கூடிய சூடு குறையும். இந்த பித்த வெடிப்பு அதிகமா வர்றதுக்கு முதல்ல என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உடம்பு இருக்கக்கூடிய ஹீட் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில வெளியே போகணும் அப்படின்னு அதை ட்ரை பண்ணும். அப்படி வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது நம்ம கால் வழியாக அந்த ஹீட் வெளியே போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த கால் இருக்கக்கூடிய பிளவுகளை ஏற்படுத்தி அந்த பிளவு வழியாக ஹீட் வெளியே போக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த புண்ணை மட்டும் ஆத்தக்கூடாது, உடம்பு இருக்கக்கூடிய ஹீட்டையும் குறைக்கணும் சரிங்களா? அதுதான் வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட். அப்படி பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும். முழங்கால் வலியில பெருசா எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே முழங்கால் வலி வந்துருச்சு அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த முழங்கால் வலி மட்டுமே இருக்கு அல்லது கணுக்கால் வலியோட சேர்ந்து இருக்கு, அதே மாதிரி கையில சின்ன சின்ன மூட்டுக்கள் எல்லாம் வலி இருக்கு, தோள்பட்ட வலி இருக்கு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மூட்டுக்கள்லாம் இருக்குதோ அங்க எல்லாமே வலி இருக்கு, முதுகெலும்பு ஃபுல்லா வலியா இருக்கு, இந்த மாதிரி இந்த எலும்புகளுடைய ஜாயின்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வலி இருக்கு அப்படின்னா அதற்கு நம்ம கண்டிப்பாக ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னுடைய செக்கப் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி சி ரியாக்டிவ் புரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த செக்கப் கண்டிப்பாக பண்ணணும்.
அல்லது சின்ன வயசுல எனக்கு அடிக்கடி தொண்டையில வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், மார்பு பகுதியில இடது பக்கம் இருதயம் இருக்கக்கூடிய இடங்கள்ல அடிக்கடி எனக்கு மூச்சுத்திணறல் அதாவது படபடப்பு ஏற்படும், அங்கே அடிக்கடி வலிகள் வரும், நான் எப்பயுமே கொஞ்சம் மனம் அழுத்தமாக தான் இருப்பேன் அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு ஏஎஸ்ஓ டைட்டர் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற டெஸ்ட். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே டாக்டர் நிவேஷ், அடுத்த நீங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு கேள்வி கேளுங்க சார். கேட்டா வணக்கம் சார், சொல்லுங்க. வீட்டில் வந்துட்டு இருபது நாளுக்கு முன்னாடி கையில வந்து வெளிப்பட்டு சோதனையில மட்டும் என்ன வீக்கம் இருக்கு? ஆமா, குறைய மாட்டேங்குது சார். வலிகள் எதுவும் இருக்கா உடம்புல? உடம்புல வலி இல்லை சார், கை வந்து ஒரு கை மட்டும் வீக்கம் வைக்காம இருக்கிறது சார். ஓகே, அதாவது மணிக்கட்டும் இருக்கிறது சார், மணிக்கட்டு மட்டும் அங்க மட்டும் வீக்கம் இருக்கு. ஆமா சார். இடது பக்கமும் வலது பக்கங்களா? சூப்பர் சூப்பர் சார், ரைட் சைடுல இருக்கு இல்லையா? ஓகே, முதல்ல நம்ம ஆரம்பிச்சது தெரிஞ்சுக்கோம், இந்த காய்ச்சல் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காய்ச்சல் அப்படிங்கிறது நம்ம உடம்புனுடைய எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புடைய நோய்களை முழுவதுமாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப நமக்கு காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல் வந்த உடனே நம்ம கண்டிப்பாக கொண்டாடக்கூடியதுதான் அந்த காய்ச்சல். நம்ம வந்து ஒரு பண்டிகை வந்து நம்ம கொண்டாடுறோம், தீபாவளி இதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, பொங்கல்லாம் வந்து கொண்டாடுறோம். அதே மாதிரி காய்ச்சல் வந்தாலும் நாம கொண்டாட வேண்டும், அந்த அளவுக்கு அந்த காய்ச்சல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த காய்ச்சல் வந்ததை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா மருந்து மாத்திரைகள் ஊசியை போட்டு காய்ச்சலை குறைக்கிறோம். பொதுவாக சித்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் உடம்பு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் போது சீக்கிரமே அந்த நோய் சரியாகி காய்ச்சல் தானாகவே குறைஞ்சிரும். ஆனா இதற்கு மாற்றமாக நம்ம மருந்துகள் எடுக்கும், சித்த மருந்துல இருந்து ஆயுர்வேதம் இல்லாமல் வேறு மருந்துகள் நம்ம எடுக்கும் போது அது என்ன அப்படின்னா காய்ச்சலை மட்டும் குறைக்குது, எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருது. குறைச்ச உடனே நம்ம உடம்பு இருக்கக்கூடிய நோய் உடம்புல தங்கிடுது. இதுதான் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த சிக்குன்குனியா காய்ச்சல் வந்துச்சு இல்லையா, அந்த காய்ச்சல் வந்து அதற்கு சிகிச்சை எடுத்தவங்கள நிறைய பேர் இன்னைக்கு முடக்குவாதத்தால மாட்டிட்டு இருக்காங்க. இருக்கவே முடியாத இந்த கை கால் முடக்குவாதம், முடங்கி போன முடக்குவாதம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இப்பதான் நமக்கு ஒவ்வொருத்தரா தெரிய ஆரம்பிக்குது. அதனால முதல்ல நம்ம பண்ணது இந்த காய்ச்சலுக்காக நீங்கள் எடுத்தது தவறான ஒரு சிகிச்சை, சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முறைப்படி அந்த மருந்தினுடைய விஷத்தை நம்ம உடம்புல இருந்து முறிக்கணும். நம்ம சித்த மருந்துகளை உள்ளுக்குள்ள கொடுத்து உடம்புக்கு கூடிய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். இப்ப அவங்களுக்கு பொதுவாகவே எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிருக்கும். அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த வீக்கமும் குறைஞ்சிரும், அவங்க உடம்புல மறுபடியும் நோய் வராம அவங்க தற்காத்துக்க முடியும். அப்படிதான் நம்ம சிகிச்சை கொடுக்கணும், சரிங்களா? அப்படிதான் நம்ம வந்து இப்ப அந்த வீக்கம் அப்படின்னா உடனே வீக்கத்துக்கு மேல ஒரு ஆயின்மெண்ட், அந்த வீக்கம் குறைஞ்சதுக்கு ஒரு மருந்து அப்படி கொடுத்தோம்னா இந்த வீக்கம் குறைஞ்சாலும் இந்த பக்கம் கையில வீக்கம் வரும். அதனால நம்ம சரியானபடி சிகிச்சை கொடுப்போம், சரிங்களா? நாளைக்கு நம்ம கிளினிக் கால் பண்ணிட்டு வாங்க பாப்போம். நாளைக்கு வந்து நம்ம சிறப்பு சிகிச்சை, சிறப்பு சிகிச்சை நாளைக்கு முழுவதுமே நான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நாளைக்கு முழுவதுமே இருக்கேன். நாளைக்கு அக்கு லைஃப் அப்படிங்கிற ஒரு மிஷின் மூலமாக நம்ம செக் பண்றோம், இந்த காலர பார்த்துட்டு இதை என்னன்னு பார்த்துவோம். ஓகே டாக்டர். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே ரமேஷ், உங்களுடைய கேளுங்கள் கேளுங்க சார். டாக்டர் வணக்கம் சார், முழங்கால் வலிங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வெல்டிங் வேலை. வெல்டிங் வேலை. ஆ, வெல்டிங் வேலை. ஆ,
என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? என்ன வயசு ஆகுது? எனக்கு 47. 47. அதிகமா உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திருப்பீங்க இல்லையா? ஆமா சார். ஓகே, நீங்க அப்படி உட்கார்ந்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு அந்த வலிகள் வர ஆரம்பிச்சிருக்கும். பொதுவாக நீங்க அந்த வேலையை செய்யாதீங்க, அதிகமா உட்கார்ந்து எந்திரிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு வேலையே அதுதான் அப்படிங்கும் போது அந்த மூட்டுக்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு கூடிய கால்சியம் சத்து அதிகப்படுத்தணும், கர்ம சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு மேற்கொண்டு அந்த வலிகள் அதிகமாகாம இருக்கும், இந்த வலியும் முழுமையாக குறைச்சிடலாம். நம்ம கால்சியம் சத்து, அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை காலுக்கு அதிகப்படுத்தணும். அதுக்கு வர்ம சிகிச்சை நம்ம ஹாஸ்பிடல்ல பண்றாங்க. என்ன சார்? வெளியே வந்துடலாம். நாளைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அக்கு லைஃப் அப்படிங்கிற ஒரு மிஷின் மூலமாக செக் பண்றோம். இந்த மிஷின் எதுக்காக, ஏன் செக் பண்ணுறோம்? நாங்கள் ஏற்கனவே பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துட்டோம், ஸ்கேன் டெஸ்ட்லாம் பார்த்துட்டோம். அப்படின்னாலுமே கூட நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளால் பெரிய ப்ராப்ளம்லாம் நம்ம சந்திச்சிட்ருப்போம். அதையெல்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம். பொதுவாக இப்போ நமக்கு முழங்காலில் மூட்டு தேய்மானம் இருக்குது அப்படின்னா, அந்த முழங்காலை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த முழங்காலை மட்டும் ஸ்கேன் பண்ணி அங்கே மூட்டு தேய்மானம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த மெஷின் மூலமாக பார்க்கும்போது முழங்கால் வலி இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த முழங்கால் வலி ஏன் வந்திருக்கு? சிறுநீரகத்தில் சக்தி கம்மியாக இருக்கா? கல்லீரலில் குறைஞ்சிருக்கா? பித்தப்பையில் எதுவும் கல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அப்படிங்கிறது வரைக்கும் தெளிவாக நம்ம காட்டும். இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதற்குண்டான அந்த பரிசோதனை தான் நம்ம நேச்சுரல் லைஃப் மருத்துவமனையில் அக்கு லைஃப் அப்படிங்கிற அந்த மெஷின் மூலமாக நம்ம பண்ணுறோம். நாளைக்கு மட்டும்தான் அந்த சிகிச்சையை நம்ம பண்ணுறோம். நாளைக்கு மட்டும் நான் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். மற்ற அனைத்து நாட்களிலும் அங்கே வந்து பிஎஸ்எம்எஸ் எம்டி முடித்த ரோஸ்லின் மேரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம டாக்டர் அங்கே இருக்காங்க. பெண் மருத்துவர் தான் இருக்காங்க. நாளைக்கு வர முடியல அப்படிங்கிறவங்க மற்ற நாட்களில் நம்மளுடைய மருத்துவரை நீங்கள் சந்தித்து ஆலோசனை பெறலாம். நிச்சயமா டாக்டர், இப்போ பெண் மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கான சிகிச்சைகள் வந்து எப்படி டாக்டர் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் அளிச்சிட்டு இருக்காங்க? பெண்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கு இப்போ முதுகு வலி இருக்கலாம், கால் வலி இருக்கலாம், இந்த மாதிரி வலிகளுக்கு வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க ஆண்கள்கிட்ட செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு முடியாத விஷயம். அப்படிங்கும்போது பெண்களை கொண்டே அவங்களுக்கு வர்ம சிகிச்சை செய்யப்படுகிறது. பெண் வர்ம சிகிச்சையாளர் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் நேரிலேயே வந்து வர்ம சிகிச்சை அவங்க மூலமாக அவங்ககிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கூச்சமும் தேவையில்லை. பெண்களுக்கு பெண் மருத்துவர், அதே மாதிரி பெண் மர்ம சிகிச்சையாளர் தான் சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மருத்துவமனையில் வந்து எந்தெந்த மருத்துவ முறைகள் வந்து சிகிச்சைகள் அளிச்சுட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். டான் தெரப்பி, ரெஃப்ளெக்ஸாலஜி, நாங்கள் வந்து கேள்விப்படாத ஒரு மருத்துவ முறையாக இருக்குது, அதை பற்றி. நம்ம ஹாஸ்பிட்டலில் டான் தெரப்பின்னு சொல்லக்கூடிய முதுகெலும்புக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை இருக்குது. அதே மாதிரி பாத அழுத்த முறைன்னு சொல்லக்கூடிய ரெஃப்ளெக்ஸாலஜி மூலமாக அனைத்து நோய்களையும் சரி பண்ணக்கூடிய மருத்துவ முறை இருக்குது. அக்குபங்கச்சர் மருத்துவ முறை இருக்குது. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் மருத்துவ முறைகள் இருக்குது. இது அனைத்தையும் சேர்த்து நம்ம பண்ணுறோம். எந்த நோயாளிக்கு எந்த சிகிச்சையை பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி மருத்துவர் சொல்லிடுவாங்க. அதுக்கேற்றவாறு தான் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. இப்போ வந்து எனக்கு நீங்கள் வர்மா பண்ணுங்க, எனக்கு நீங்கள் அக்குபஞ்சர் பண்ணுங்க அப்படின்னு பேஷண்ட்டு சொல்கிறத விட ஒரு மருத்துவர் தான் இந்த உடலுக்கு இந்த சிகிச்சை சரியானது அப்படிங்கிறத மருத்துவர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான எந்தெந்த நோய்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கு நம்ம சிகிச்சை கொடுக்குறோம்.
அதே மாதிரி சோரியாசிஸ் நாள்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமா எனக்கு சோரியாசிஸ் இருக்கு அப்படி என்றாலும் முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறை நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அதே மாதிரி ஆஸ்துமா எத்தனை வருஷம் ஆஸ்துமாவாக இருந்தாலும் சரி ஒரே மாதத்தில் அவங்களுக்கு முழுமையாக அந்த ஆஸ்துமா விட்டு வெளியே வரக்கூடிய சிகிச்சை முறைகள் இருக்கு. அதே மாதிரி உடல் எடை குறைதல், உடல் எடை அதிகமாகுதல், அதே மாதிரி வயிறு பிரச்சனை, அல்சர் அதிகமாக இருக்கு, சரவாங்கி, மூட்டு வலிகள், சரவாங்கி இந்த முடக்குவாதம், இந்த மாதிரியான எல்லா நோய்களுக்குமே சிகிச்சை கொடுக்குறோம் மிக சிறப்பான முறையில். எந்த நோயாக இருந்தாலும் 5 நாட்களில் இருந்து 1 மாதத்திற்குள்ளாக முழு சுதந்திரம் அந்த நோயிலிருந்து அவர்கள் முழுமையாக வெளியே வர முடியும். இந்த மாதிரியான சிகிச்சையை தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு மருந்தையுமே பார்த்து பார்த்து, அதாவது தேவையில்லாத ஒரு மருந்து கூட அங்கே இருக்காது, அனைத்துமே நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை மட்டும் நம்ம டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மக்கள் வந்து அதை ஈஸியாக பெற்று பயனடையலாம். நிறைய மருத்துவ முறைகள் வந்து மக்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் அவங்களுடைய உடற்கூறுக்கு தகுந்த மாதிரி இந்த மருத்துவ முறை மூலியமா சிகிச்சை அளித்தா அவங்களுடைய உடலுக்கு வந்து நல்ல தீர்வா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிறந்த சிகிச்சை முறையை நம்மளுடைய நேச்சுரல் லைஃப் கிளினிக்ல வந்து டாக்டர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நேயர்களாகட்டும் இல்ல மற்ற பேஷண்ட்ஸ் ஆகட்டும் நீங்க டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாளைக்கு டாக்டர் மீட் பண்ணலாம். நாளை முழுவதும் சனிக்கிழமை முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நம்ம கிளினிக்ல இருந்து நமக்காக சிகிச்சை அளிக்க போறாங்க. அதனால அக்குலைஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் நமக்காக ஒரு இயந்திரம் மூலமா செய்ய தயாரா இருக்காங்க. ஓகே டாக்டர், இன்றைக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகள் அதை குறித்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய் குறித்து ஒரு நார்மலா ஒரு சர்க்கரை இல்லாத ஒரு நபர் வந்து தன்னை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவு முறைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் அடுத்த டிப்ஸா வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன். பொதுவாக உணவு முறை உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மருந்தை இந்த உணவை நம்ம மருந்தாக எடுத்தோம் அப்படின்னம்னாவே நம்ம நிறைய நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். பொதுவாக இந்த சைவம் அசைவம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. நம்ம இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, முதல்ல சொல்ல முடியாது. உணவை உணவாக மட்டும் பார்ப்போம். இந்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டு உணவுகள், அதாவது ஹைபிரிட் இல்லாத உணவுகள், அந்த உணவுகளை நீங்கள் முடிந்த அளவுக்கு அதை எடுங்க. ஸ்நாக்ஸ்ல இருந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பாரம்பரிய உணவுகள் இருக்கு, அந்த உணவுகளை கண்டிப்பாக எடுங்க. காலை உணவாக தயவு செய்து நீராகாரம் சாப்பிடுங்க. அதாவது இரவில் சாதம் அடித்த அந்த சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சு காலையில அந்த சாதத்துல ஒரு 12 மணி நேரம் ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த சாப்பாடு. காலையில அந்த தண்ணீரும் அந்த சாப்பாடையும் சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய முறைக்கு நீங்கள் வாங்க. இது ஏதோ பழங்காலத்து இதை போய் இப்போ சொல்கிறாங்களே நினைக்க வேண்டாம். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய உடம்புல முன்னேற்றம் தெரியும். நீங்கள் ஒரு மாதம் மட்டும் எடுத்து பாருங்கள், நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள் உடம்புல நடக்க ஆரம்பிக்கும். மைதா மாவு, வெள்ளை சர்க்கரை, இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்களை பொதுவாக குறைச்சிருங்க வேண்டாம். இந்த அரிசி உணவு கூட ரொம்ப பட்டை தீட்டாமல் கருப்பரிசி அல்லது சிவப்பரிசி இந்த மாதிரியான அரிசிகளை நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளை அரிசியை கூட பண்ணலாம். ஆனால் அந்த ஊற வச்சு காலையில் சாப்பிடக்கூடிய அந்த முறையை பற்றி வேணால் அடுத்த வாரம் நம்ம அதை ஏன் சொல்கிறோம், அதில் என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசலாம், டைம் முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி என்பது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி, ஒரு நிம்மதியும் கூட. நம்மளால் முடிந்த அளவுக்கு சில விஷயங்களை சொன்னோம், ஆனால் இந்த மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் டைம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறனால அடுத்த வாரம் நம்ம அந்த மூட்டு வலியை பற்றியும் பேசுவோம். இந்த மூட்டு வலிக்கு, சரவாங்கிக்கு, இன்னும் அனைத்து விதமான பிரச்சனைக்கும் 5 நாட்களில் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு நம்ம விடுதலை அளிக்க முடியும். ஓகே டாக்டர், நிறைய நேயர்களுக்கு வந்து ஒரு புரிதல் விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வகையில் சர்க்கரை குறித்து நிறைய விளக்கங்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் அந்த டிப்ஸ் கூட நம்மளுடைய நேயர்களுக்காக வந்து ஒரு சிறந்த டிப்ஸ் வந்து வழங்கியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்த மிக நன்றி டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள இயலாத நேயர்கள் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும், அந்த மற்ற நேர்கள் நீங்கள் டாக்டரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளஸ் காலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நமது ஜெயம் டிவி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அண்ட் தன் பேக் ஃப்ரம் மோனா சைனிங் ஆஃப்.